அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கமெண்ட்டில் ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க, உங்கள் வீட்லேயே அந்த கோழி வேப்ப மரத்தில் ஏறி முட்டையிடுது, அடுத்தவங்களுக்கு விற்பனை செய்கிறீங்களே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம வந்து நம்ம வீட்டில் அடங்காத கோழிகளை விற்பனை செய்கிறோம் இல்லைங்களா, அதனால் அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குமா இல்லை அது வந்து சரியாகிடுமா அப்படிங்கிறது தான் நம்ம இன்றைக்கி வீடியோவாக பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாட்டுக்கோழிகள் சம்மந்தப்பட்ட அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு புதுசு புதுசாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முக்கியமாக வந்து நம்ம வீட்டில் வந்து கோழி வாங்குறவங்க ஒன்று சமைச்சு சாப்பிட்றதுக்காக வாங்குவாங்க, சரிங்களா? சமைச்சு சாப்பிட்றதுக்கு முக்கியமாக வாங்குவாங்க. இன்னொன்று வந்து அவங்க வளர்ப்பு முறைக்காக வாங்குவாங்க. நம்ம வந்து அவங்கள ஏமாற்றி விற்பனை பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா எப்பயுமே வந்து நம்மளே கூட ஒரு புதுசாக ஒரு கோழி வாங்கிட்டு வரோம் அப்படின்னா வாங்கிட்டு வந்து அட்லீஸ்ட் ஒரு 15 நாள் வரைக்குமாவது வந்து நம்ம பழகணும் அப்படிங்கிறதுனால அதோட ஒரு காலை மட்டும் கட்டி வச்சு தான் நம்ம பழகிக்கிட்டு வருவோம். அந்த மாதிரி நம்ம பழக்கப்படுத்திக்கிட்டு வரும்பொழுது அது என்ன ஆகும்னா, இங்கே இட்டுட்டு இருந்தது இல்லைங்களா மரத்தில் ஏறி, அதை வந்து அது மறக்க ஆரம்பிச்சிடும், சரிங்களா? ஒரு இடத்துக்கு போகுதுன்னா கட்டாயமாக வந்து அந்த இடத்தோட பழக்க வழக்கங்களுக்கு ஏற்ற மாதிரி கோழிகளோட அதோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே மாற்றிக்கும், சரிங்களா? நடவடிக்கைகளை மாற்றிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் அது வளர ஆரம்பிக்கும். அதனால் நம்ம வந்து அவங்கள ஏமாற்றி விற்பனை செய்ய போகிறதோ அல்லது அவங்க வந்து கஷ்டப்படுவாங்களோங்கிறது வந்து இதில் நடக்கவே நடக்காது. அதனால் நீங்கள் வந்து நம்ம வந்து ஏமாற்றி விற்பனை செய்கிறோம் அப்படின்னு நீங்கள் தயவு செஞ்சு நினைக்காதீங்க. அந்த மாதிரிலாம் கிடையாது. இப்போ வந்து நிறைய பேர் வந்து ஸ்டார்டிங்கில் நான் கோழி வளர்த்துக்கிட்டு இருக்கும்பொழுது எங்கள் வீட்டில் அது அடங்கலை, பக்கத்து வீட்டில் போய் முட்டையிடுது அப்படின்னு சொல்லி என்கிட்ட கொண்டு வருவாங்க கோழிகளை. நான் வந்து அந்த கோழிகளை வாங்கிப்பேன், சரிங்களா? ஏன்னா நம்மக்கிட்ட வந்து பார்த்து நம்ம வந்து அதை பழகணும். அப்படி பழகும்பொழுது நம்மளோட பழக்க வழக்கங்களுக்கு ஏற்ற மாதிரி அது மாறிடும், சரிங்களா? அதனால் வந்து அது வந்து அப்போ செஞ்சு அதே தவறை திருப்பி செய்யும் அப்படின்றது வந்து கிடையவே கிடையாது. இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு கவனத்தில் எடுத்துக்கணும். அந்த முறையில் நான் நிறைய கோழிகள் அந்த மாதிரி வாங்கியிருக்கேன். வாங்கி நான் வந்து ஒரு 10 நாள் அட்லீஸ்ட் ஒரு 5 நாளாவது நான் கட்டி வைப்பேன். ஏன்னா நம்ம வீட்டில் நிறைய கோழிகள் இருக்குது அப்படிங்கிறதுனால அவங்க வந்து பழகிடுவாங்க. நான் அப்போ வாங்கும்போது எல்லாமே கொட்டகையை சுற்றி வலை அமைச்சு வச்சுருந்தேன். வாங்கிட்டு வந்து நான் வந்து ஒரு மாதம் போல் கூண்டுக்குள்ளே தான் வச்சுருப்பேன். அதுக்கப்புறமா தான் அவங்கள திறந்து விடுவேன். அந்த முறையில் விடும் பொழுதும் அந்த மாதிரி தீவனம் கொடுத்து பராமரிக்கும் பொழுதும் நம்ம வீட்டுக்கு ஏற்ற மாதிரி சூழலில் அது பழகிடும், சரிங்களா? அதனால் மட்டும்தான் நான் நம்பி கொடுக்கறது. மற்றபடி நம்ம அவங்கள ஏமாத்துறதோ அவங்க நம்மளை ஏமாத்துறதோ இதில் வந்து இருக்கவே இருக்காது. இன்னொன்று முக்கியமாக நிறைய பேர் குழம்பு வச்சு சாப்பிட தான் வாங்கிட்டு போவாங்க. அதனால் போனதுமே அதை வந்து அவங்க சமைச்சு சாப்பிட்டுடுவாங்க. இது வந்து இன்னொன்று, சரிங்களா? அதனால் நம்ம அவங்கள ஏமாத்துவோங்கிறது இல்லவே இல்லை. அதை முதல்ல நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க, இங்கேயே அடங்கலை மரத்தில் ஏறுது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, அது வந்து அங்கே போனால் எப்படி இருக்கும், அதை விற்பனை செஞ்சிட்டிங்களே அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு புரியணும் இல்லைங்களா? நம்ம வந்து கமெண்ட்டுக்கு ரிப்ளை கொடுக்கறத விட நம்ம வந்து ஒரு வீடியோவாக பதிவேற்றம் பண்ணும் பொழுதும் உங்கள் வீட்டில் நீங்கள் இருக்கிறத விற்பனை செய்யும் பொழுது நமக்கும் ஒரு பயம் இருக்காது, நம்ம வந்து அவங்கள ஏமாத்தலை அப்படிங்கிறது எல்லாருக்குமே புரியும், சரிங்களா? இந்த பதிவு வந்து நாட்டுக்கோழி வளர்க்குற எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் வந்து உங்களுக்கு நிறைய டவுட் இருந்தால் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் பதிவிட காத்துக்கிட்டு இருக்கேன், சரிங்களா? இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட ஃபுல் சப்போர்ட் கொடுங்க, சரிங்களா? நன்றி, வணக்கம்.